வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களோடு நான் எம் கவிதா பாரதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு இடைக்கால நிர்வாகத்தை நியமித்தார் அமைச்சர். புதிய நிர்வாக குழு தொடர்பில் ஜனாதிபதிக்கு தெரியுமா? பல நீர்த்தக்கங்களின் வான் கதவுகள் திறப்பு. வண்டி உரத்தின் விலையை 150 வீதத்தால் குறைக்க அமைச்சரவை பத்திரம். வடக்கு தெற்காக பிரிக்கப்பட்ட காசா. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் பதிவை ரத்து செய்து இடைக்கால நிர்வாக சபையை நியமிக்க விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷன் ரணசிங்கே நடவடிக்கை எடுத்துள்ளார். இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் இன்று வெளியிடப்பட்டதோடு புதிய இடைக்கால சபையின் தலைவராக இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் அர்ஜுன் ரணதுங்கே நியமிக்கப்பட்டுள்ளார். எவ்வாறெனினும் புதிய இடைக்கால நிர்வாக சபையை அமைப்பது மற்றும் அது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவது தொடர்பில் ஜனாதிபதிக்கு அறிவுறுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணி பங்கேற்ற பல போட்டிகளில் தோல்வியடைந்ததையடுத்து இலங்கை கிரிக்கெட் அணி மற்றும் இந்நாட்டின் கிரிக்கெட் அதிகாரிகளுக்கு பல தரப்பினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இந்த குற்றச்சாட்டானது இன்னும் தீவிரமடைவதற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி 55 ஓட்டங்களுக்குள் ஆட்டமிழந்தமை காரணமாக அமைந்தது. அதன் பின்னர் இதுகுறித்து கவனம் செலுத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் பல சந்தர்ப்பங்களில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார். எவ்வாறெனினும் கடந்த 2022 ஆண்டு இடம்பெற்ற T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் தொடர்பான விசேட கணக்காய்வு அறிக்கையின் ஊடாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் நிறைவேற்றுக்குழு முன்னெடுக்கும் பல ஊழல் மோசடிகள் தொடர்பான தகவல்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு தேவை என குறிப்பிட்டு அது தொடர்பான விசாரணையை சுயாதீன மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுப்பதற்காக 1973 ஆண்டு 25 இலக்கு விளையாட்டு சட்டத்தின் கீழ் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு உள்ள அதிகாரத்திற்கமைய ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் பதிவை ரத்து செய்து புதிய இடைக்கால நிர்வாக சபையை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதோடு புதிய இடைக்கால நிர்வாக சபையின் தலைவராக இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் அர்ஜுன் ரணதுங்கே நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி SI இமாம், முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ரோஹிணி மாரசிங்கே, முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இராங்கினி பெரேரா, உபாலி தர்மதாஸ், சட்டத்தரணி ரகித ராஜபக்ச மற்றும் இஷான் ஜமால்தீன் ஆகியோர் இதன் ஏனைய உறுப்பினர்கள் ஆவர். அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் இரண்டு பக்கங்கள் உள்ளன. ஒன்று, இடம்பெற்ற ஊழல் மோசடி ஆகியவற்றை கண்டறிவது. இரண்டாவது, எமது விளையாட்டை மீள வளமைக்கு கொண்டு வருவதற்கு முன்னுரிமை அளித்து செயற்படுவது. இந்நாட்டு மக்களின் இதயத்துக்கு மகிழ்வை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு இலங்கை கிரிக்கெட்டை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்வதே இதன் நோக்கமாகும். எனவே தகுதியான ஒருவர் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருவரும், மேல் நீதிமன்ற நீதிபதி ஒருவரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கடந்த காலங்களில் இடம்பெற்ற சகல மோசடிகளையும் கண்டறியும் குழுவாக இது செயற்படும். அதற்கு அப்பால் சென்று நிர்வாகம், கிரிக்கெட் அபிவிருத்தி, சட்டம் ஆகியவற்றுக்கு உபக்குழுக்களை அமைத்து அடுத்த கட்ட செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு தலைவருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளோம். விளையாட்டுத்துறை அமைச்சர் இதனை நியமித்துள்ளார். நீண்டகாலமாக கண்காணித்து அதே போன்று கடந்த காலங்களில் கணக்காய்வாளரினால் வெளியிடப்பட்ட அறிக்கை மற்றும் தற்போது கிரிக்கெட்டுக்கு நேர்ந்துள்ள கதி ஆகிய விடயங்களை வைத்து அவர் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கலாம். எனக்கும் இதற்கு பொறுப்பொன்றை வழங்கியுள்ளார். நான் அதிகமாக கிரிக்கெட் பக்கமே கவனம் செலுத்துவேன். நிர்வாக பக்கத்துக்கு இன்னும் ஒரு குழு உள்ளது. கிரிக்கெட்டை கட்டியெழுப்ப போதே எமக்கு தேவை. அதற்கு நாம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியுள்ளோம். ஆனால் இந்த முறை கிரிக்கெட் சரி செய்து புதிய பிராண்ட் ஒன்றை உருவாக்க எண்ணுகின்றோம். இந்த நிறுவனம் இலங்கையில் உள்ள மிக மோசமான கொள்ளை நிறுவனமாக இருப்பதால் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் வேண்டாம் என்று போனது. இவை அனைத்தையும் மாற்றி ரசிகர்களால் அன்பு செலுத்தப்படுகின்ற கிரிக்கெட்டையும் கிரிக்கெட் நிறுவனத்தையும் உருவாக்குவதே எமது நோக்கம். அதே போன்று நாட்டை நேசிக்கும் கிரிக்கெட் வீரர்களை உருவாக்குவதும் எனது நோக்கமாகும். கிரிக்கெட் ஆயத்தனே ஹமோம ஆதரிக்கிறன தனக்கு போட பத்கரண கமம் ரடட ஆதரிக்கிறன கிரீடகோட்டிகா கதாகண்டத்தமை மகிழ்வுக்கும் பலப்படுத்துது. எவ்வாறெனினும் குறித்த இடைக்கால நிர்வாக சபை நியமனம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு மற்றும் அதன் உறுப்பினர்கள் யாவர் என்பது தொடர்பில் ஜனாதிபதிக்கு அறிவுறுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல் சம்பவம் தொடர்பில் ஊடகங்களூடாகவே இன்று காலை ஜனாதிபதி தெரிந்து கொண்டதாகவும் அதன் பின்னர் தகவல் அறிவதற்காக விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷன் ரணசிங்கவை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சித்ததாகவும் அதற்கு பதில் கிடைக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறெனினும் இன்று மாலை இடம்பெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தின் போது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவன பிரச்சினை மற்றும் புதிய இடைக்கால நிர்வாக சபை தொடர்பில் பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
இன்று மாலை வேளையில் நாட்டின் பல மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை பதுவை கொழும்பு வேதியின் பத்குட பகுதியில் மண்மடு சரிந்து வீழ்ந்ததில் அவ்வேதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மேல் மத்திய சப்ரகமுவ வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் மாலை வேளையில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதற்கான சாத்தியம் உள்ளதென வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்தனகலோயா கரையோரங்களில் வெள்ள அபாயம் உள்ளதால் எதிர்வரும் 24 மணி நேரங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என நீர்ப்பாசன திணைக்களம் பிரதேச மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. குறித்த பிரதேசங்களில் ஊடாக காணப்படும் வீதிகளில் பயணிக்கும் போது மிகுந்த கவனம் செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது மாலை அல்லது இரவு வேளையில் மழை பெய்யும் நிலையே உள்ளது. இந்த மழை முதல் கட்டமாக நாட்டின் உள் நில பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆரம்பமாகும். இது இரவு வேளையாகும் போது கட்டம் கட்டமாக கரையோர பகுதிகளை நோக்கி நகரும். இன்றைய தினம் மேல் சப்ரகமுவ தென் மத்திய ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களில் கன மழை பெய்யும் என எதிர்பார்க்கின்றோம். இதேவேளை 5 மாவட்டங்களுக்கு மண்சரி வனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை, ஹம்பாந்தோட்டை, கண்டி, மாத்தறை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண்சரி வனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை கொழும்பு வீதியின் ஹல்தமுல்ல மற்றும் பெரகலவுக்கு இடையிலான பத்குட பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளதால் வீதி தற்காலிகமாக மூடப்பட்டது. இதற்கு முன்னரும் பல சந்தர்ப்பங்களில் இப்பகுதியில் மண்சரி ஏற்பட்டதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். நேற்று மாலை 5 மணியளவில் மண்சரி ஏற்பட்டதுடன் மிகப்பெரிய மரங்களுடன் மண்மேடு வீதியில் சரிந்துள்ளது. இதனால் இரு வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் குறித்த வீட்டில் இருந்தவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். ரத்தினபுரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பதுளை கொழும்பு பிரதான வீதியின் பலாங்குட சீலகம பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்தமையினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து ஒரு மரங்கிற்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. தெதிரோயாவுக்கு மேல்பகுதியில் குறிப்பிடத்தக்களவு மழை பெய்துள்ளது. தெதிரோயா நீர்த்தக்கத்தின் நீர்மட்டமும் வேகமாக அதிகரித்து வருவதால் எதிர்வரும் சில மணி நேரங்களில் வாரிய போல நிகவரட்டிய மகவ, கொபேகனே, பீங்கிரிய, பல்லம, சிலாபம், ஆரச்சிக்கட்டு மற்றும் ரஸ்நாயகபுர ஆகிய பகுதிகளில் சிறிய அளவு வெள்ளம் ஏற்படும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதனால் அந்த பகுதிகளிலும் அதனை அண்டிய தாழ்நில பிரதேசங்களிலும் வாழும் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என திணைக்களம் மேலும் அறிவுறுத்தியுள்ளது. ராஜாங்கனை நீர்த்தக்கத்தின் 8 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் அதன் ஊடாக செகனுக்கு 9400 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதேவேளை ஆங்கமோ நீர்த்தக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. தம்புத்தேகம லுணுவெவ பெருக்கெடுத்தமையினால் தம்புத்தேகம நோச்சியாகம வீதியுடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக லுணுவெவ பகுதியில் உள்ள பல வீடுகளுக்கு வெள்ளத்தினால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அனுராதபுரம் பகுதியில் தொடர்ந்தும் பெய்து வரும் கனமழை காரணமாக மெகுந்தலை பகுதியில் சிறிய குளங்கள் பல வான்பாய ஆரம்பித்துள்ளன. கிராமிய வீதிகள் நீரில் மூழ்கியமையினால் மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். அத்தனகலோயா பெருக்கெடுத்ததனால் திஹாரிய, கலட்டுவா ஆகிய பகுதிகளின் பல தாழ்நில பிரதேசங்கள் நீரில் மூழ்கின. வீடுகள் மற்றும் வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதால் மக்கள் பெரும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். நெல்வளாகங்கை பெருக்கெடுத்தமையினால் அக்குரச, சியம்பலாகுட வீதி, பானதுகம பகுதி நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் அநேகர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு கால்வாய்களில் குப்பைகள் குவிந்துள்ளதால் நீர் வடிந்தோடாமல் இருப்பதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். கனமழை காரணமாக மலைநாட்டு மரக்கறி செய்கைக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வலிமடு, ஊவா, பரணகம, அட்டாம்பிட்டிய, பண்டாரவளை, தியத்தலாவ மற்றும் ஹபுத்தலை ஆகிய பகுதிகளில் மரக்கறி செய்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வண்டி உரத்தின் விலையை 100 to 50 வீதத்தினால் குறைக்க அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எம்ஓபி எனப்படும் வண்டி உரத்தின் விலையை 100 to 50 வீதத்தினால் குறைப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது அரசாங்கத்திற்கு சொந்தமான உர நிறுவனங்களிடம் 28,600 மெட்ரிக் டன் வண்டி உரம் உள்ளது. அந்த உரத்திற்கான செலவின கட்டணம் குறைந்த நிலையில் விலையை 100 to 50 வீதத்தினால் குறைக்க முடியும் என அரசுக்கு சொந்தமான உர நிறுவனத்தின் தலைவர் கலாநிதி ஜகத் பெரேரா தெரிவித்தார். வலஸ்மூல ஒமாரா கிராமத்தை 2 கட்ட விவசாய தொழில் முயற்சி கிராமமாக அபிவிருத்தி செய்யும் நிகழ்வை ஆரம்பித்து வைக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார்.
லாப் எரிவாயுவின் விலையை அதிகரிக்காதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் எரிவாயு விலை அதிகரிப்பதற்கு இணைவாக இலங்கையில் எரிவாயு விலையை அதிகரிக்க வேண்டியிருப்பினும் லாப் எரிவாயுவின் விலையை அதிகரிக்காதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக லாப் எரிவாயு நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரி கலாநிதி நிரோஷன் ஜே பீரிஸ் தெரிவித்தார். 12.5 கிலோகிராம் லாப் எரிவாயு சிலிண்டரின் விலை 3,985 ரூபாவாகவும் 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 1,595 ரூபாவாகவும் இருக்கும் என அவர் தெரிவித்தார். நுண்கடன் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு புதிய அதிகார சபையொன்று அமைக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்தார். அவிசாவளி பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே இவ்வாறு தெரிவித்தார். நுண்நிதி நடவடிக்கைகள் இடம்பெற வேண்டும், ஆனால் நுண்கடன் நடவடிக்கைகளில் கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும். நாட்டில் நுண்கடன் தொடர்பில் செயற்படுகின்ற 11,000 நிறுவனங்கள் இருக்கின்றன. அவற்றில் 5 நிறுவனங்கள் மாத்திரமே பதிவு செய்யப்பட்டு இல்லை என்று ஒழுங்குபடுத்தல் இல்லை என்றே பொருளாகும். இதனூடாக கிராமிய பகுதிகளில் நுண்கடன்களை பெற்றுக் கொள்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். இப்பகுதிகளில் 30 லட்சத்துக்கும் அதிகமானோர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே சகல நுண்கடன் நிறுவனங்களை சட்டத்துக்கு அமைய பதிவு செய்யும் நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். அவர்கள் கட்டாயம் மத்திய வங்கியின் ஒழுங்கு விதிகளுக்குள் உள்வாங்கப்பட வேண்டும். வர்த்தமானி வெளியிடப்பட்ட நிலையில் அடுத்த வருடம் முதல் இதற்கான அதிகார சபை செயற்பட ஆரம்பிக்கும். இந்த அதிகார சபையின் கீழ் ஒழுங்கு விதிகளை பூர்த்தி செய்யாதவர்கள் 50 லட்சம் ரூபாய் வரை தண்ட பணத்திற்கு உட்படுவார்கள். அதே போன்று 5 வருட கால சிறை தண்டனைக்கும் உள்ளாக்குவார்கள். இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனக ரத்நாயக்கவுக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்து பணம் பெறப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2023 அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி தொலைபேசியில் மரண அச்சுறுத்தல் விடுத்து 15 லட்சம் ரூபாய் பணம் தன்னிடமிருந்து பெறப்பட்டதாக ஜனக ரத்நாயக்க கிரளப்பண்ணீர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். கொழும்பு குற்ற விசாரணை பிரிவு இது தொடர்பான விசாரணையை ஆரம்பித்தது. அதற்கமைய இதன் பிரதான சந்தேக நபருக்கு தங்கியிருக்க தங்குமிட வசதியை வழங்கி உதவி அளித்ததாக கூறப்படும் இருவர் தம்புல்ல பெல்வஹேர பகுதியில் கைது செய்யப்பட்டனர். திகக்கோடு கொட்டவாத்த பகுதியில் முன்னெடுத்து ஒன்றிணைந்த சுற்று வளைப்பில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் ராணுவ சீருடை மற்றும் ராணுவ மகளிர் சீருடை என்பவற்றை அனுமதியின்றி வைத்திருந்த இருவரும் உள்ளடக்கம். சொத்துக்கள் களவாடப்பட்ட சம்பவம் தொடர்பில் 5 பேரை கட்டான போலீசார் கைது செய்தனர். நேற்று முன்தினம் கட்டான பகுதியில் சிகை அலங்கார உபகரணங்களை பொருத்தும் களஞ்சிய சாலையில் பொருட்களை களவாடிய 5 பேரை இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். இதன்போது களவாடப்பட்ட சில பொருட்களும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டன. கொட்டாவ பஸ்தரிப்பிடத்தில் நீண்டகாலமாக ஹெரோயின் வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 20 கிராம் 22 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டது. இவருக்கு போதைப்பொருள் வர்த்தகத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியதாக கூறப்படும் மேலும் இருவரை போலீஸ் விசேட அதிரடிப்படை கைது செய்தது. ஹொரன நகரசபை விளையாட்டு மைதானத்தில் இசை நிகழ்ச்சியை பார்வையிட வருகை தந்த இளைஞர்களுக்கு விற்பனை செய்வதற்காக போதைப்பொருளை கொண்டு வந்த ஆணொருவரும் பெண்ணொருவரும் ஹொரன போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். போதைப்பொருள் வர்த்தக ஈட்டியதாக சந்தேகிக்கப்படும் 70,000 ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டது. 28 வயதான பெண்ணும் 42 வயதான ஆணுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6:55 எதிர்பாருங்கள். வணக்கம்.